ஸ்டார்டிங்ல ஷில்பாவை பத்தின பல விஷயங்களை வருண் பூமிகா ரெண்டு பேருமே சேர்ந்து சந்திரகாந்தா மேடம் கிட்ட சொல்றாங்க. அவளுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அடுத்த சீன்ல எல்லா பிரச்சனையையும் முடிச்சிட்டு பூமி வீட்டுல இருந்து தலைக்கு குளிச்சுட்டு மாடியில இருந்து கீழே வராங்க. அதே மாதிரி வருணும் தலைக்கு குளிச்சுட்டு சோஃபால உட்காந்துருக்காரு. இப்படி நைட் டைம்ல தலைக்கு குளிச்சா சளி பிடிச்சிடும் சொல்லி வருண் பூமியை பார்த்து சொல்ல, அதே பதில பூமி வருண பார்த்து சொல்றாங்க. இப்படி ரெண்டு பேருமே அக்கறைய வார்த்தைகளால மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா பார்வதி வராங்க. மஞ்சள் கலந்த பால் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேருமே இத குடிக்கணும் இல்லனா கண்டிப்பா சளி பிடிக்கும் சொல்லி அவங்களோட அக்கறையை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வருண் கிட்ட, இங்க பாரு வருண், உன் வைஃப் கிட்ட சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி ஆபத்துல மாட்டிக்க போறான்னு சொல்லி இன்டெரக்டா வார்ன் பண்றாங்க. அதுக்கு உடனே பூமி, அத்தை உதவி பண்றது நம்மளோட குணம், அதை ஏமாத்துறது அடுத்தவங்களோட குணம், இந்த மாதிரி ஒரு சிலர் ஏமாத்துறாங்க அப்படிங்கறதுக்காக உண்மையா உதவி கேட்கறவங்கள நம்ம ஏன் ஏமாத்தணும்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றாங்க. அதுக்கடுத்து பூமி கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கறதுக்காக வருண், உன்னை அப்பா மேல கூப்பிடுறாரு பாரு அப்படின்னு சொல்லி வருணை மேல அனுப்ப ட்ரை பண்றாங்க. அதை புரிஞ்சுகிட்ட வருணுமே சைலண்டா அப்பாவை பார்க்க போறாரு. உங்க மருமக கிட்ட நீங்க தனியா பேசணும் போல இருக்கு. சரிமா, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். அந்த டைம்ல பார்வதி பூமி கிட்ட, உன் வாழ்க்கையில உன்னை ஏமாத்தினவங்க, உன்னை காயப்படுத்தினவங்கள நீ ஏன் சும்மா விட்டுருக்க, சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி மோட்டிவா பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கப்புறமா கோபமான பூமி, கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மேல போறாங்க. பார்வதி மனசுக்குள்ள ஷில்பா மேல பயங்கரமான கோபம் வருது பூமிக்கு. இப்படிப்பட்ட பூமியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுமே நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஷில்பா கார்ல இருக்கும் போது அவங்கள தேடி போலீஸ் வராங்க. நீ போதை பொருள் கடத்தினதான் எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, நாங்க செக் பண்ணி பாக்கணும்னு சொல்லி காரை சோதனை பண்றாங்க. அதுல கரெக்ட்டா ஷில்பாவோட பேக்ல இருந்து போதை பொருளை எடுக்கறாங்க போலீஸ். எனக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லன்னு ஷில்பா எவ்வளவு தூரம் சொன்னாலும் அத கேட்காம போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க. லாக் அப்ல வச்சு போலீஸ் கரெக்ட்டா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அது எல்லாத்தையுமே கூட இருந்த இன்னொரு போலீஸ் அத வீடியோ எடுக்கறாங்க. என்ன பத்தி யாரோ சந்திரகாந்தா மேம் கிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க, அது யாரா இருக்கும்னு சொல்லி ஷில்பா கேக்க, நாங்க தான் சொல்லி வரணும் பூமிகாவும் என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பூமி, உன்னை இந்த நிலைமையில பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு பூமி லாக் அப்ல வரும்போது ஷில்பா பேசின அதே டயலாக திருப்பி போட்டு பேசுறாங்க. நம்ம பூமி, லாக் அப்ல உன்னை இப்படி பாக்குறது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ஷில்பா. இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா சந்திரகாந்தா மேடம் வராங்க. எவ்வளவு தூரம் அடிச்சாலும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான்னு கூட இந்த கான்ஸ்டபிள் சொல்ல, உண்மையை ஒத்துக்கோ அப்படி இல்லைன்னா 5 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி பூமி பயமுறுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட்ல ஷில்பாவோட பேக்ல இருந்து எடுத்தது போதை பொருள் கிடையாது, சாக்பீஸ் பவுடர்னு தெரிய வர என்ன பொய் கேஸ் போட்டு இப்படி பண்ணிட்டீங்கல்லு சொல்லி ஷில்பா பயங்கர கோபமாகறாங்க. இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா வாழ பாருன்னு சொல்லி சந்திரகாந்தா மேடம் ஷில்பாவை ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஸ்டேஷன்ல ஷில்பா அடி வாங்கின வீடியோவை பார்த்து பார்வதி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வாசுகியோட பசங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி பார்வதி ஒரு உண்மையான கதைய சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு நல்ல பொண்ணு இருக்கா, அதே மாதிரி அந்த நல்ல பொண்ணை பிடிக்காத இன்னொரு கெட்ட பொண்ணு இருக்கான்னு சொல்லி கதை ஸ்டார்ட் ஆகுது. வாசுகிக்கு நல்லாவே புரியுது, இது பசங்களுக்காக சொன்ன கதை கிடையாது, எனக்கு ஏதோ அம்மா இன்டெரக்டா சொல்றாங்கன்னு சொல்லி அந்த கதையை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது பூமி ஷில்பாவை பத்தின கதைன்னு. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட பார்வதி ஷில்பா அடி வாங்கின வீடியோ பார்க்கலாம். கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ரமேஷ் குமாரி அப்படிங்கறவங்க, பார்ட்டில வருண் பூமிகா டிரஸ் சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க, தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்த்து கண்ணு வைக்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க. அடுத்து லவ்லி அக்பர் அப்படிங்கறவரு, டிஜே வேற லெவல், 90s பார்ட்டி சாங் அப்படின்னு இருக்கீங்க, அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? இந்த பாட்டு இல்லாம 90s கிட்ஸோட பார்ட்டியே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கமெண்ட். அடுத்து ஆகாஷ் ராஜ் அப்படிங்கறவரு, இந்த ஷில்பாவுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு
அப்படி இல்லனா கூடிய சீக்கிரமே வருணும் பூமியும் சேர்ந்து பதில் சொல்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thank you so much for your comment. தொடர்ந்து கதை கேளு ஷோ கேக்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா YouTube சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா.